தெய்வத்தின் குரல் முதல் பாகம் 383வது பக்கத்தில் பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கருத்தை முதல்ல உங்களிடத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது, நம்முடைய நிர்வாகத்திற்கு வருகிறவர்கள், ஆட்சி பொறுப்பு ஏற்கிறவர்கள், அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். தர்மம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், தொழில்முறை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அனுஷ்டானம் ஒழுக்கமுடையவர்களையே ராஜ்ய நிர்வாகத்தில் வைத்து பார்க்க வேண்டும், அவர்கள் நம்முடைய சாஸ்திரப்படி தர்மராஜ்யத்தை ஸ்தாபித்து இது நன்றாக நடக்கிறது என்று காட்டி மற்ற தேசத்தவர்களும் அதை அனுசரிக்க செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மற்றவர்களை பார்த்து நாம் காப்பியடிச்சு நடத்துகிற முன்னேற்றம் எல்லாமே இந்த நாடு விடுதலை பெற்று விட்டது என்று சொல்வதற்கான ஒரு யோக்கியதையை பெறாது. ஆகவே இந்த இடத்துல எது சுவராஜ்யம் என்பதிலும் முத்தாய்ப்பாக முடிக்கிற போது, மற்ற தேசத்தவர்களுக்கும் வழிகாட்டி நம்முடைய தேசத்தையும் நம்முடைய சுதர்மத்திலேயே நடத்தி கொண்டு போய் நாம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைய வேண்டும், இதற்கு ஈஸ்வரனுடைய பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதாக முடித்திருக்கிறார். இந்த விஷயத்தை நாம் ரொம்ப ஆலோசித்து பார்க்க வேண்டும். அனுஷ்டானம், அது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் ரொம்ப குறைந்து போய்விட்டார்கள். அதனால் யாராவது ஒருத்தர் அனுஷ்டானத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் என்று தெரிந்தாலே அவரை பற்றிய மரியாதை நம்ம உள்ளத்திலே ஏற்படுகிறது. அப்படி இல்லைன்னாக்கா நமக்கு ஏற்படுறதில்லை. இப்போ நவராத்திரி விரதம் பிரதமர் அனுஷ்டிக்கிறார். நவராத்திரி காலத்தில் அவர் விரதம் இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார், அல்லது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார், இதை செய்கிறார், அதை செய்கிறார் என்பதாக வருகிற தகவல்கள் எல்லாமே நமக்கு என்ன, எதனால் நமக்கு ஒரு புலகாங்கிதம் உண்டாகிறது அல்லது அப்ரிசியேஷன் ஏற்படுகிறது என்றால், இந்த மாதிரி வேற ஒருத்தர் பார்க்க முடியலையே, எல்லாருமே அப்படி தான் இருக்கணும், இயல்பாக இருக்க வேண்டும், ஆனால் இல்லை. அதனால் நமக்கு அப்படிப்பட்ட தகவல்கள், அதைத்தான் இங்கே அனுஷ்டானம் என்ற வார்த்தையால் குறிப்பிடுகிறார். அவரவருக்குரிய அனுஷ்டானத்தை பின்பற்றுகிறவர்களாக, அது மட்டும் போருமா அப்படின்னா, முக்கியமானது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக நாள்தோறும் நம்ம ஊரில் என்ன, எல்லாமே ஏதாவது ஒரு கேஸ், ஏதாவது ஒரு ஊழல் வழக்கு, இவர் அவர் மேலே குற்றம் சொல்வது, அவர் இவர் மேலே குற்றம் சொல்வது, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சிக்காரர்கள் மீது வழக்கு தொடுப்பது, இந்த அந்த கட்சிக்காரர்கள் வருகிற போது இவர்கள் மேல் வழக்கு தொடுப்பது, இதையெல்லாம் பற்றி பிரபலமாக ஊடகங்கள் பேசுவது, ஆனால் முடிவில் எந்த ஒரு கோர்ட்டும் யாரையுமே தண்டித்து அவர்களை திருத்தியதாக வரலாறு இல்லை. இதெல்லாம் மனசில் ரொம்ப சங்கடத்தை உண்டாக்கி, அந்த காலத்தில் பெரியவர்கள் வாழ்ந்த காலம் என்பதை இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுத்து, அதுவே ஏறத்தாழ 30 வருஷத்திற்கு முன்னதாக. இப்போ அந்த 30 வருஷம் கழித்து ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா பின்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தால், இந்த விஷயத்தில் பின்னேற்றமே ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ அடுத்த தலைப்பாக அவர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அறமும் அன்பும் அரசாங்கமும். ஒரு கவர்மெண்ட்டு எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அரசனே தர்மத்திற்கு காரணபூஷணன், காரணபுருஷன், ராஜா தர்மஸ்ய காரணம், ராஜா காலஸ்ய காரணம், ரெண்டுமே போட்டிருக்கு. ராஜா தர்மஸ்ய காரணம் என்பதாக ஒன்று, ராஜா காலஸ்ய காரணம் என்பதாகவும் ஒன்று. அதாவது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அரசன் ஏற்பட்டு இருக்கிறான். மக்களை அறவழியில் நடத்துவது யாருடைய கடமை என்றால் அது அரசனுடைய கடமை. அதில் இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலான்னு பெரியவா சொல்கிறார். ராஜா தர்மஸ்ய காரணம்னு சொல்லிட்டோம், அந்த ராஜா தர்மஸ்ய காரணம் அப்படிங்கிறதுல தர்மம்னா என்ன, அது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ராஜா புரிகிறது, ரூலர், ஒரு காலத்தில் ராஜான்னு சொல்லியிருப்போம். இப்போ அவரை ராஷ்டிரபதின்னு சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம்,
சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலாம், கவர்னர்னு சொல்லலாம், இவர்கள் எல்லாரும் இந்த பேர்கள் என்னவாக இருந்தாலும் அவள் எந்த பொசிஷனில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தை ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறார்கள். இப்போ இந்த தர்மம்னு அந்த ராஜா பின்பற்ற வேண்டிய தர்மம் எது அப்படிங்கிறத பற்றி அழகாக சொல்லுகிற, மனிதராக பிறந்த எல்லோருக்கும் பசி தாகம் இருக்கிறது, அவர்கள் வசிப்பதற்கு ஒரு இடம் வேண்டியிருக்கிறது, குளிர் வெயில் ஆகியவற்றிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளவும் மானத்தை ரட்சித்து கொள்ளவும் ஆடை அணிய வேண்டியிருக்கிறது, இதற்கெல்லாம் மனிதன் வசதி செய்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு தொழிலை செய்தே இதற்கு வசதி செய்து கொள்கிறான். இப்போ இதில் கவர்மெண்ட் எங்கேருந்து வருகிறது? அப்படி என்றால் தன்னுடைய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இதை கொடுக்க வேண்டிய தர்மம், அதான் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை, அது ராஜாவின் இடத்துல இருக்குது. இது காலத்தால் மாறுமா? இப்போ ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜராஜ சோழனுடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டிருக்க, தன்னுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்படியாக அவன் பண்ண வேண்டும். கிடைக்கும்படியாக பண்ணுறதுன்னு என்ன? அவனே வந்து வாசலில் நின்று டெய்லி ரெண்டு வேட்டி கொடுக்கறது, புடவை கொடுக்கறது, இப்போல்லாம் பண்ணுறாங்களே, பொங்கலுக்கு கொடுக்குறோம், தீபாவளிக்கு கொடுக்குறோன்னு, அந்த மாதிரி இல்லை. நான் சொல்வது அப்படி இல்லை. அப்படி சொன்னால் பிச்சைக்காரன் ஆக்கிட்டோமே எல்லாரையும், எல்லா குடிமக்களையுமே பிச்சைக்காரர்களாக்கி அவர்களுக்கு இலவசங்களை கொடுப்பதை பற்றி இங்கு பேசவில்லை. அவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, அவர்கள் நியாயமான தொழில் செய்து பொருளீட்டி அந்த பொருளை கொண்டு தங்கள் வசதிக்கேற்ப ஒரு வீடு கட்டி கொண்டு உடை உடுத்தி கொண்டு சாப்பிட்டு கொண்டு வாழணும். நீ போடக்கூடாது, பசிக்கியதியா? அதனால் கவர்மெண்ட் எல்லாருக்குமே இலவச உணவு, இப்போ மதிய உணவுன்னு ஒன்று ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னாக்கா ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் வராங்க, அவங்களில் பல பேருக்கு உணவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இங்கே சொல்லலை. இப்போ அந்த காலத்தில் வந்து இதே ஸ்கூலில் தான் சாப்பாடு போட்டாங்க, அங்கேயே தங்கி படித்தாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம். அப்போ வந்து உண்மையிலேயே சாப்பாடு போடுறதே குருகுலத்தில் தான் இருந்திருந்தது. அதனால் அந்த விஷயத்தை பற்றி பேசலை. இப்போ எந்த பெரியவரை, யாரோ ஒரு பெற்றோர்கள் ஒரு குடும்பம் நடத்துகிறார்கள், ரெண்டு மூணு குழந்தை இருக்குது, இப்போ அவர்களுக்கு பிரதானமாக தேவைப்படுவது என்ன? அஞ்சு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேருக்கும் உணவு, என்ன உணவு? ஒரு பணக்காரன் எதை சாப்பிடுவானோ அந்த உணவை கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எதாவது சொல்லியிருக்கா? இல்லை. அது கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருடைய தரத்திற்கேற்ப, என்ன தரத்திற்கேற்ப? வாழ்க்கை நிலைக்கேற்ப, பொருளாதார நிலைக்கேற்ப, அதுக்கு தகுந்தபடி ரெண்டு வேளை சாப்பாடு, இது கட்டாயம். இந்த ரெண்டு வேளை சாப்பாடு எப்போ கிடைக்காமல் போகிறது என்று சொன்னால், இவன் கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை டாஸ்மாகுக்கு கொண்டு போகும்படியாக ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதே அரசாங்கம் என்று ஆகிவிட்டால், அதுக்கப்புறம் அவன் எப்படி வீட்டில் பொருள் வாங்கி குழந்தைகளுக்கு சோறு போடுவான்? இப்போ சோறு கிடைக்காததுக்கு வேலை இல்லாதது இல்லை காரணம், இப்போ வேலைகள் ஏராளம் இருக்கு, வேலைகளுக்கு ஆள் கிடைக்கவில்லை என்பது தான் பெரும்பாலான நிறுவனங்களுடைய குற்றச்சாட்டே. நாங்கள் தேடிக்கிட்டு தாங்க இருக்கோம், பத்து பேர் வேலைக்கு தேவை இல்லையே, கிடைக்கலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பேர் பல வேலைகளை செய்ய விரும்புறதில்லை. அதாவது இதை செஞ்சால் கேவலம், அதை செஞ்சால் தரக்குறைவு, அதனால் என்ன ஆகிடுறது? இதெல்லாம் எவன் தரக்குறைவுன்னு நினைக்காதோ அவனை இங்கே தருவிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நீங்கள் பெரும்பாலும் இப்போ ஹோட்டலில் போய் சர்வராக டேபிள் துடைக்கிறதுக்கு அவமானம் என்று தமிழ்நாட்டு இளைஞன் கருதுகிறான். இதையே ஒரு பெங்காலில் இருக்கிற இளைஞன், அவனுக்கு அந்த அரை வைத்து கஞ்சி கூட கிடைக்காத காரணத்தினால அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எங்கே வேணாலும் நீங்கள் சொல்கிறபடி நான் டேபிள் துடைக்கிறேன், நம்ம ஊர் பையன் டேபிள் தொடச்ச நான் ஐநூறுரூவா கொடுப்பேன்னாக்கா அவனுக்கு நூறுரூவா கொடுத்தா கூட போருங்க, ரெண்டு வேளை சோறு போடுங்கங்கிறான், இங்கேயே ஓரமாக படுத்துக்கிறாங்கிறான். நீங்கள் பெரும்பாலான நிறுவனங்களெல்லாம் போய் பாருங்கள், நேபாளிஸ், பெங்காலிஸ், பீகாரிஸ் இவங்களெல்லாம் தான் வந்து வேலை செய்கிறான். நம்ம ஊர் இளைஞர்களை தேடுங்களேன் பார்ப்போம், ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் எத்தனை தமிழ் இளைஞர்கள் டேபிள் தொடக்கிறார்கள், எத்தனை தமிழ் இளைஞர்கள் அங்கெல்லாம் சர்வ் பண்ணுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏன் இல்லை? அவன்லாம் எங்கே போட்டான்? அவனுக்கு கௌரவ குறைச்சலுங்கிறதுனால இந்த வேலைக்கு வரல, இன்னொரு உயர்ந்த வேலை, அவன் மனசில் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை எதிர்பார்த்துட்ருக்கான், அது வர வரைக்கும் அன்எம்ப்ளாய்டாக இருக்க தயார்.
அன்எம்ப்ளாய்டாக இருந்து கொண்டு வீட்டில் வெட்டிச்சோறு தின்று கொண்டு அவன் சரக்கடித்து கொண்டு சீட்டாடி கொண்டு பொழுதுபோக்கி கொண்டு இருக்க தயாராக இருக்கிறானே தவிர ஏதோ நம்முடைய வயிற்றுப்பாட்டுக்கு இந்த வேலையை செய்வோம் நல்ல வேலை கிடைக்கிற போது பார்ப்போன்னு யாரும் போகிறதில்ல. ஒன்று ரெண்டாவது இங்கே அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுங்க, இங்கேருந்து பீகாரில் போய் இவன் டேபிள் தொடக்க தயாராக இருக்கான். என்ன ஒரு வேடிக்கைன்னா அங்கே போய் கேவலமான தொழில் செஞ்சால் அது யாருக்கும் தெரியாது இல்லையா இங்கே. அப்போ என்ன அர்த்தம், நம்முடைய மனசில் இந்த தொழில் உயர்வானது அந்த தொழில் மட்டமானதுங்கிற எண்ணத்தை யார் ஏற்படுத்தினார்கள்? நாம் ஏற்படுத்தலை. நமக்கு எல்லா தொழிலும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் எல்லா அவசியமும் இருக்குது சார், எல்லா அவசியமும் இருக்குது. எந்த ஆஃபீஸ்லேயாவது டேபிள் துடைக்காமல் ஒருத்தர் இருக்க முடியுமா? டேபிள் துடைக்கிற வேலைக்கும் தான் அங்கே ஆள் வேண்டியிருக்கு. அதே மாதிரி அவர் அந்த ஆஃபீஸில் ஃபைல் எழுதுறதுக்கு ஆள் வேண்டியிருக்கு, டைப் அடிக்கிறதுக்கு வேண்டியிருக்கு, கம்ப்யூட்டருக்கு வேண்டியிருக்கு. இது மாதிரி எல்லா வேலைகளுமே ஈக்குவல். இதில் என்ன இருக்குது உயர்வு தாழ்வு? டேபிள் துடைக்கிறவன் மட்டமானவன், அந்த சேரில் உட்காந்துட்டு பேசுகிறவன் வந்து ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தமா? இல்லைன்னா உட்காந்துட்டு இப்படியே ஏசி ரூமில் இருந்து எழுதுறவன் உயர்ந்தவன், அதுக்கே வெளியில் ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு அவர் பெல் அடித்தார்னா போய் என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்குறவன் மட்டமானவனை? புரியலையே எனக்கு இதெல்லாம் எங்கேருந்துடா வந்தது? உயர்வு என்ன மட்டம் என்ன? எனக்கு நான் செய்கிற வேலைக்கு தகுந்தபடி அந்த வேலையை நான் மதிக்கணும், அதுதான் எனக்கு தொழில். அதைத்தான் இவர் சொல்லுகிறார், அத்தியாவசியமான சுயதேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு ஒவ்வொரு மனிதனும் பிறர் விஷயமாக சில கடமைகளை நிறைவேற்றவும் வேண்டியிருக்கிறது. அதனால் ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது, திருமணமானவுடன் மனைவி மக்களுக்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் இவ எல்லாருக்கும் இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்கணுன்னாக்க அரசாங்கம் எங்கேருந்து வருகிறது ரோல் அப்படின்னாக்க இந்த வேலையை இவனே தேடிக்க முடியும். அதுக்கு என்னத்துக்கு அரசாங்கத்து தயவு? இப்போ தான் எல்லாம் அரசாங்கம் ஆகிட்டு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மூலமாகத்தான் வேலை. இதெல்லாம் முன்காலத்தில் இருந்ததாக யோசித்து பாருங்கள், அவர்களெல்லாம் தொழில் செய்யலையா, சம்பாதிக்கலையா? இதை பற்றி பல கருத்துக்களை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாமும் தொடர்ந்து